ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். ஆரம்ப காலத்தில் நான் சண்டே ஸ்கூல் விபிஎஸ்ல நடத்தும் பொழுது ஒரு பாடல் எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு பாடல் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். யுவர் வாக் டாக்ஸ் அண்ட் யுவர் டாக் டாக்ஸ் பட் யுவர் வாக் டாக்ஸ் லவுடர் தேன் யுவர் டாக் டாக்ஸ். ஹவு குட் அண்ட் எக்ஸாம்பிள் வி ஹவ் செட் அஸ் அ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆசைப்பட்றேன். இன்னைக்கு அப்படி ஒரு மாடல்னால் என்ன அப்படின்னாக்கா, நம்மளை பார்க்குறவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், நம்மளோட பேசுகிறவங்க அவருடைய வார்த்தைகளை நம்மளுடைய வாயின் மூலமாக நம்மள்கிட்ட கேட்கணும், நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்குறவங்க, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்குறவங்க தே ஷுட் சீ தட் தெர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இப்படி தான் இருக்கும், ஏன்னா இங்கே கிறிஸ்து வாழ்கிறாரு, கிறிஸ்து தலைவராக வாழ்கிறாரு அப்படின்றத நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் நம்ம அனைவருக்கும் இருக்குது. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. ஸோ ஆர் வி அன் எக்ஸாம்பிள், எ ட்ரூ எக்ஸாம்பிள்? ஒரு ட்ரூ எக்ஸாம்பிள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, வேறு யார், சென்ட் பால் தான், நம்மளுடைய பவுல் அடிகளார் தான். அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னாக்க, அப்போஸ்தலன் நடவடிக்கைகள்லேருந்து அவருடைய எல்லா நிருபங்களையும் வாசிக்கும் பொழுது ஹி ஆல்வேஸ் கெப்ட் ஆஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். அவரையே ஒரு எக்ஸாம்பிளாக தான் எல்லா இடத்துலையுமே வைக்கிறார். இயேசு கிறிஸ்து ப்ரீச் பண்ணுறது மாதிரியே அவர் கூட சில நேரத்தில் என்ன பின்பற்றுங்கள் அப்படின்னு, ஃபாலோ மீ ஆஸ் ஐ ஃபாலோ கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்கிறாரு. இன்னைக்கு ஒரு சின்ன வசனத்தை உங்களோட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இது நல்லா நிறைய முறை நம்ம வாசிச்சிருப்போம். பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் 4:9 அவர் அப்படி சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஹவ் பவர்ஃபுல் திஸ் ஸ்டேட்மெண்ட். இதை நான் வாசிக்கிறப்ப கொஞ்ச நேரம் அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டேன். ஆங்கிலத்தில் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தோஸ் திங்ஸ் விச் யூ ஹாவ் போத் லேர்ன்ட் அண்ட் ரிசீவ்ட் அண்ட் ஹியர்ட் அண்ட் சீன் இன் மீ டூ அண்ட் காட் ஆஃப் பீஸ் ஷால் பி வித் யூ. நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தனோ, நான் உங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தனோ, நான் உங்களுக்கு என்னெல்லாம் மாதிரியை காட்டணுனோ அவைகளை மட்டுமே நீங்கள் செய்யுங்க, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். 4 விஷயங்கள் அவர் சொல்கிறாரு, லேர்ன்ட், ரிசீவ்ட், ஹியர்ட் அண்ட் சீன். என்னிடத்தில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கொண்டீங்களோ, ஸோ ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் வி நீட் டு பி குட் டீச்சர்ஸ். 2, வாட் யூ ஹாவ் ரிசீவ்ட், ஸோ ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் வி நீட் டு கிவ், அடுத்தவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். 3, தி திங்ஸ் ஹியர்ட், நம்மள்ட பேசுகிறவங்க நம்மள்கிட்ட நம்ம வார்த்தையின் மூலமாக கேட்குற காரியங்களை இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். 4 காரியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், த திங்ஸ் சீன். என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்கிறார். ஸோ இன்றைக்கி நம்ம ஜெபிப்போமா இந்த 4 காரியங்களுக்காக. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன், என்னையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, பவுலுக்கு இருந்த அந்த வைராக்கியத்தை, அந்த ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை செய்வன்மா ஜெபிக்கிறோம். எங்களை பார்க்கிறவர்கள், எங்களோடு பேசுகிறவர்கள், எங்களிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், எங்களை பார்க்கிறவர்கள் உண்மை அறிந்து கொள்ளட்டும். சமாதானத்தின் தேவன் அவர்களையோடு நீங்கள் இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.